வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 34:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்ற வசனத்தை இன்றைக்கு தியானிப்போம். உங்களுக்கு வரும் துன்பங்களை பார்த்து கொண்டிராதிருங்கள். உங்களை இரட்சிக்க வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை இரட்சிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கை முழுவதையும் வாசித்து பாருங்கள். அவருக்கு வந்த துன்பங்கள் அநேகமாயிருந்தது. அவருடைய சொத்துக்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சுதந்திரத்தை இழந்தார், சரீர ஆரோக்கியம் அத்தனையும் இழந்தார். ஆனால் அவர் துன்பத்தில் மடிந்து போக கர்த்தர் விடவே இல்லை. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு வந்த துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை இரட்சித்தார். ஒரு நிமிட பொழுதிலே கர்த்தர் அவரை குணமாக்கினார். அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். பிரியமானவர்களே, அதுபோலவே நீங்கள் துயரப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக கர்த்தர் மனமகிழ்ச்சியின் நாட்களை தந்தருளுவார், ஆசீர்வாதத்தின் நாட்களை தந்தருளுவார். இந்த துயரம் என்றென்றும் உங்கள் துயரமல்ல. உங்களுடைய கண்ணீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதும் இல்லை. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியிலே நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த ராஜாவோ சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை துடைத்தார். மட்டுமல்ல, அவருடைய ஆயுசில் 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை இரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்றார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் நீதிமானாய் நீதியுள்ள பெண்மணியாய் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா, இதை குறித்து தீர்மானிக்க வேண்டியது முக்கியமாகும். இதுவரைக்கும் நீங்கள் நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக இல்லையென்றாலும் இப்போது அப்படி மாறலாம். ஆகவே கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அவர் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தகப்பனாயிருக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் நீதிமானாகும் போது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீதியுள்ள தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை இது காட்டுகிறது.
வேதத்தில் மார்த்தாள் மரியாள் என்ற இரு சகோதரிகளை குறித்து வாசிக்கிறோம். இருவருமே ஆண்டவரை நேசித்தார்கள். ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி மார்த்தாள் உணவு சமைத்த போது மரியாள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்பதில் அவள் நேரத்தை செலவிட்டாள். அவளுடைய பக்தியை கண்ட ஆண்டவர் தாமே அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டதாக பாராட்டினார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியாகவும் நியாயமாகவும் வாழ நீங்கள் முயற்சித்து இன்றே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளலாம். பிரியமானவர்களே, சற்று நேரம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் அநியாயமாக நடந்து கொண்ட சவுலின் வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்து, சவுலே, நீ இன்னும் எவ்வளவு காலம் என்னை துன்பப்படுத்துவா என்று கேட்டார். சவுல் உடனடியாக இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுலாக தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரனாக மாறினான். நீதிமானாக மாறுவதால் நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களை நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக மாற்றும்படி தேவனிடம் கேளுங்கள். அவருடைய வழிகாட்டுதலை நாடுங்கள். அப்போது உங்கள் வீடு பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக நீதிமான்களாய் நிற்க தீர்மானிக்கும் போது சோதனைகளும் பாடுகளும் வருவது உண்மைதான். அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு நீதிமானுக்கும் என்னென்ன விதத்தில் உதவி செய்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஆறுதல் மட்டுமல்ல, விசுவாசமும் சுரக்கும். யோபு பக்தனுக்கு நீர் அப்படி செய்தீரே, தாவீதுக்கு அப்படி செய்தீரே, எசேக்கியா ராஜாவுக்கு அப்படி செய்தீரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படி செய்தீரே, எனக்கும் செய்யும் என்று சொல்லி மன்றாடுவதற்கு வேத வசனங்களே உங்களுக்கு ஆதாரமாகவும் அஸ்திபாரமாகவும் இருக்கிறது. ஆகவே வேத வசனங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அற்புதமான உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டித்து என்னை நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக மாற்றுவீராக. என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து என் ஆவியை புதுப்பிப்பீராக. என் உள்ளான மனுஷனை மறுரூபப்படுத்தி எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கும்படி புது சிருஷ்டியாக மாற்றுவீராக. உம்முடைய மகிமைக்கென்று பவுலைப் போல நான் பிரகாசிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.